Hi friends, welcome to Inspire from Universe. இது ஒரு ஸ்டூடெண்ட் ஸ்பெஷல் சேனல். நீங்க இந்தியா அல்லது ஏசியால இருக்கீங்க, உங்க குழந்தைகளை அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா மாதிரி தூரமா அனுப்பி படிக்க வைக்க வேண்டாம். ஆனா டாப் யூனிவர்சிட்டியில படிக்கணும், நீங்களும் அப்பப்போ போய் பார்த்துக்கலான்னு நினைச்சீங்கன்னா சிங்கப்பூர் ஒரு நல்ல ஆப்ஷனுங்க. நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூர் NUS, நன்யாங் டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டி NTU, இன்சீட் சிங்கப்பூர், சிங்கப்பூர் மேனேஜ்மெண்ட் யூனிவர்சிட்டி, சிங்கப்பூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்லாம் தான் டாப் யூனிவர்சிட்டிஸ் இங்க. இதுல NUS அண்ட் NTU பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் கோர்ஸ்ல உலக அளவில் 15 ரேங்கிங் உள்ளார இருக்குங்க. சிங்கப்பூர்ல மேல் படிப்பு படிக்கிறத பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட், இதுவரை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சிங்கப்பூர் நாடு அவங்க நாட்டோட மொத்த செலவுல ஆல்மோஸ்ட் 20% படிப்புக்காக செலவு செய்யறாங்க. அந்த 20%லயும் 35% மேல் படிப்புக்காக செலவு செய்யறாங்க. இத கேள்விப்படும் பொழுது நீங்களே புரிஞ்சுக்க முடியும் அந்த நாடு படிப்புக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தராங்க அப்படின்னு. டாப் யூனிவர்சிட்டிஸ்ல இன்ஜினியரிங் என்ட்ரி கிரைட்டீரியான்னு பார்த்தீங்கன்னா அகடமிக்ஸ் கோர்ஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஐபி கரிக்குலம்ல கூட ஆல்மோஸ்ட் 44 or 45 இருந்தாதான் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சோ எந்த போர்டுனாலும் ஆல்மோஸ்ட் 100% ரிசல்ட் எதிர்பார்க்கறாங்க. இங்க பேச்சுலர்ஸ் டிகிரி படிக்கிறதுக்கான செலவுன்னு பாத்தீங்கன்னா ஒரு வருடத்துக்கு ஆல்மோஸ்ட் 20,000 to 45,000 USD வரைக்கும் செலவாக வாய்ப்பு இருக்கு. ஆனா இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் அங்க யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணும் பொழுது மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் MOE டியூஷன் கிராண்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். எவ்வளவு அமௌண்ட் கிடைக்குங்கிறது டியூரேஷன் ஆஃப் கோர்ஸ் மற்றும் நேஷனாலிட்டி பொறுத்து இருக்கும். இது அப்ரூவ் ஆனா உங்க டியூஷன் ஃபீல நிறைய கம்மியாகும். ஆனா இது உபயோகிக்கணும்னா நீங்க படிச்சு முடிச்சோன்னு கட்டாயமா 3 வருடம் சிங்கப்பூர்லயே தான் வேலை பார்க்கணும். இது போக கவர்மெண்ட் அண்ட் யூனிவர்சிட்டிஸோட நிறைய ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ஸ் இங்க இருக்குங்க. நீங்க அப்ளை பண்ண அப்புறம் உங்களோட அகடமிக் ஸ்கோர்ஸ், ப்ரொஃபைல், இன்டர்வியூல உங்களோட பெர்ஃபார்மன்ஸ், ஃபைனல் ஸ்கோர்ஸ் இதெல்லாம் வச்சு எந்த வகையான ஸ்காலர்ஷிப் ஆர் கிராண்ட்ஸ்க்கு நீங்க தகுதி ஆகுறீங்கன்னு யூனிவர்சிட்டிஸ் முடிவு செய்வாங்க. சோ நல்லா படிச்சீங்கன்னா சிங்கப்பூர் சலுகைகளுடன் உங்களை வரவேற்க தயாரா இருக்காங்க. அதே மாதிரி இங்க படிக்கும் காலத்துல ஒரு வாரத்திற்கு 16 மணி நேரம் வரைக்கும் பார்ட் டைமா நீங்க ஒர்க் பண்ணலாம். இங்க படித்து முடித்த மாணவர்களுக்கு லாங் டேர்ம் சோசியல் விசிட் பாஸ்னு 1 வருடம் இருந்து வேலை தேட வாய்ப்பு கொடுக்கறாங்க. இங்க படிக்கிறதோட நன்மைன்னு பார்த்தீங்கன்னா உலகத்தரம் வாய்ந்த கல்வி, அந்த நாடே அதன் கல்வி தரத்தை மெருகேற்றி கொள்ள அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. இங்க வேலை வாய்ப்பு அதிகம் மட்டும் இல்லைங்க, இங்க சம்பளமுமே உலக அளவில் நல்ல தரம். சிங்கப்பூர் ஒன் ஆஃப் த வேர்ல்ட் சேஃபஸ்ட் சிட்டி. சோ இங்க கிரைம் ரேட்ஸ் பாத்தீங்கன்னா மற்ற நாடுகள் கம்பேர் பண்ணும் பொழுது மிக மிக குறைவு. இங்க படிக்கும் போதும் சரி, வேலை பார்க்கும் போதும் சரி, உலக அளவில் கிடைக்கும் அங்கீகாரம், PR, சிட்டிசன்ஷிப் கிடைக்க வாய்ப்புகள்னு நிறைய சொல்லலாம். இங்க படிக்கிறதோட பாயிண்ட்ஸ் ஆஃப் கன்சர்ன் பாத்தீங்கன்னா வெரி ஹை காஸ்ட் ஆஃப் லிவிங், ஒரு கார் வச்சுக்கிறதுங்கிறதே அவ்வளவு ஈஸி கிடையாது, ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஆனா இப்படி இருக்கிறதுனால தான் அந்த நாடு அவ்வளவு பாதுகாப்பாகவும் இருக்குதுங்கிறத நம்ம மறுக்கவும் முடியாது. அடுத்து நம்ம பார்க்க போறது சர்வதேச ஃபினான்சியல் ஹப்பான ஹாங்காங்ல படிக்கிறத பத்தி தாங்க. ஹாங்காங், சிங்கப்பூர் போன்ற நாடுகள்ல நீங்க எத்தனை தரம் விசிட் பண்ணினீங்கனாலும் ஒவ்வொரு தடவையும் புதுசு புதுசா பெரிய அளவுல அந்த நாட்டோட உள்கட்டமைப்புல ஒரு முன்னேற்றத்தை காண முடியும். அவ்வளவு வளர்ச்சி அங்க நடந்துட்டே இருக்குங்க. சோ இதுவே அந்த நாடுகள்ல வேலை வாய்ப்பு எவ்வளவு ஏற்படுத்தும்னு நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ஹாங்காங் ஒரு அதிபயங்கர வளர்ச்சி அடைந்த நகரம், ஆனால் அதே நேரம் அவங்களோட கலாச்சாரம் பாரம்பரியத்தையும் விடாத நகரம். சோ ஈஸ்ட் அண்ட் வெஸ்டோட பெர்ஃபெக்ட் பிளெண்டான பிளேஸ் இது. இங்க உள்ள ஃபேமஸ் யூனிவர்சிட்டிஸ்னு பாத்தீங்கன்னா த யூனிவர்சிட்டி ஆஃப் ஹாங்காங், த சைனீஸ் யூனிவர்சிட்டி ஆஃப் ஹாங்காங், ஹாங்காங் யூனிவர்சிட்டி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, த ஹாங்காங் பாலிடெக்னிக் யூனிவர்சிட்டி, சிட்டி யூனிவர்சிட்டி ஆஃப் ஹாங்காங்னு நிறைய இருக்கு. இங்க படிக்க ஒரு வருடத்திற்கு $35,000 வரைக்கும் செலவாகலாங்க. ஆனா இந்த நாடே சர்வதேச திறமையுள்ள மாணவர்களை கவர்வதற்காக நிறைய ஸ்காலர்ஷிப் போன்ற சலுகைகள் வச்சிருக்காங்க. சோ நீங்க விண்ணப்பிக்கிற பல்கலைக்கழகத்துல இத பத்தி விசாரிச்சீங்கன்னா உங்களுக்கு டீடைல்டா தகவல்கள் கிடைக்கும். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்க பகுதி நேர வேலை செய்ய அனுமதி கிடையாதுங்க. ஆனா
இதுக்கு சில விதி விலக்குகள் இருக்கு அதாவது சம்மர் ஜாப்ஸ் ஆர் இன்டர்ன் ஆர் ஆன் கேம்பஸ் ஒர்க் பண்றதுக்கு அனுமதி தராங்க இங்கு படித்து முடித்த மாணவர்கள் ஒரு வருடம் தங்கி வேலை வாய்ப்பு தேடவும் அனுமதி தராங்க இங்கு படிக்கிறதோட நன்மை என்னன்னா உலக தரம் வாய்ந்த கல்வி மட்டும் இல்லாம திறமையான மாணவர்களை கவர்வதற்காக அந்த நாடு அளிக்கும் பல்வேறு சலுகைகள் கூட ஹாங்காங் நகரம் தான் உலகிலேயே அதிகமான ஸ்கைஸ்கிரேப்பர்ஸ் கொண்ட நகரம்ங்க அதனால அதை ஒட்டிய வேலை வாய்ப்புகள் பற்றியும் நீங்களே யோசிச்சுக்கலாம் சர்வதேச பினான்சியல் ஹப் அதோட பார்ட் ஆஃப் சைனா வேற சோ நீங்க எவ்வளவு வளர்ச்சி அடையணும்னு ஆசைப்பட்டாலும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு இன்ஜினியரிங் பேங்கிங் ஐடி லா அண்ட் பினான்ஸ் செக்டார்ஸ்ல வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஹாங்காங்ல படித்து வேலை பார்த்தீங்கன்னா உலக அளவில் அதோட அங்கீகாரமும் நிறைய இருக்குங்க பாயிண்ட்ஸ் ஆஃப் கன்சர்ன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹாங்காங் தி வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் சிட்டி ஸோ அதை ஒட்டிய அசௌகரியங்கள் நிறைய இருக்கு எவ்வளவு சம்பாதிச்சாலும் லாவிஷ் லைஃப் ஸ்டைல நீங்க அங்க எதிர்பார்க்க முடியாது உங்களுக்கு ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில ஸ்பெஷலைஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ல உள்ள எமிரேட்ஸ் ஏவியேஷன் யூனிவர்சிட்டியும் நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் இங்க ஏவியேஷன் சம்பந்தமா நிறைய கோர்சஸ் வச்சிருக்காங்க பிசினஸ் மேனேஜ்மெண்ட்ல ஏவியேஷன் மேனேஜ்மெண்ட் குளோபல் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை மேனேஜ்மெண்ட் கோர்சஸ் இன்ஜினியரிங்ல ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் சாஃப்ட்வேர் ஏரோஸ்பேஸ் ஏவியோனிக்ஸ் மெக்கானிக்கல் ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங்னு இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்கு இங்க ஃபீஸ் பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் கோர்சஸ்க்கு ஒரு வருஷத்துக்கு 20 to 25,000 USD ஆகலாம் டிப்ளமா கோர்சஸ் கூட வச்சிருக்காங்க இந்த பல்கலைக்கழகத்துல படிக்கிறதுல என்ன நன்மைனா அங்க உங்களோட மூன்றாவது வருடத்துல எமிரேட்ஸ் குரூப்ல நீங்க படிக்கும் துறையில ஸ்டைஃபண்டோட கூடிய 6 மாதம் இன்டர்ன்ஷிப் செய்யும் வாய்ப்பு தராங்க சோ இது ஒரு பெரிய பிளஸ் அது போக வேலை வாய்ப்புன்னு பாத்தீங்கன்னாலும் எமிரேட்ஸ் கத்தார் கல்ஃபேர் போன்ற அங்க உள்ள சக்சஸ்ஃபுல் ஏர்லைன்ஸ்ல வேலை செய்யும் வாய்ப்பும் அல்லது அங்க உள்ள விமான நிலையத்துல வேலை வாய்ப்புகளோ கிடைக்க நிறைய வாய்ப்பு உண்டு எமிரேட்ஸ் ஏவியேஷன் பல்கலைக்கழகம் போக மற்ற நிறைய பல்கலைக்கழகங்களும் அங்க இருக்கு அந்த நாடுமே வெளிநாட்டு மாணவர்களை கவர்வதில் நிறைய சலுகைகள் ஒவ்வொரு வருடமும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க நீங்க நல்லா சம்பாதிச்சீங்கன்னா உங்களோட லைஃப் ஸ்டைலுமே இந்த கண்ட்ரீஸ்ல ரொம்பவே நல்லா இருக்கும் இது வரைக்கும் இன்ஜினியரிங் கோர்சஸ் படிக்க பிரபலமான நாடுகளை பற்றி பார்த்தோம் என்னோட அடுத்த எபிசோட்ல மருத்துவ துறை பற்றி பார்ப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கூடிய விரைவில் அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை டேக் கேர் பை ஃப்ரெண்ட்ஸ்